24 நூருல் ஹிதாயா. 25 முன்னாடி வாங்க. பாட்டு நடன கச்சேரிகள் அகில திரையில் சினிமா படங்கள் என்று
என்றால் மணப்பெண்ணை அலங்கரித்து மகுரமல்லால் ஆண்கள் போட்டோ வீடியோ எடுத்து ஆண் பெண் என்ற எந்தவித விதிவிலக்கும் இன்றி காட்சி பொருளாக்குகிறார்கள். நாஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தலையான கடமையான தொழுகையை பாராட்டி நடத்தப்படும் திருமணம் எவ்வளவு மார்க்கத்திற்கு புறமானது. இப்படிப்பட்ட விஷயத்தை நடத்தி அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாகி ரஹமத்தின் மலக்குகளை விரட்டி ஆரம்பமாகும் மன வாழ்க்கை நிம்மதியுடன் கழியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லா அவர்கள், ஹஜ்ரத் இமாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லா அவர்களின் திருமணம் எவ்வளவு எளிமையாக நடந்திருக்கிறது என்று தெரியுமா? முதல் நாள் மாலையிலேயே திருமணம் பேசப்பட்டு அடுத்த நாள் காலையிலேயே திருமணம் முடிந்து விட்டது. மஹரின் செலவை தவிர எந்தவித செலவும் செய்யவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையில் திருமணம் செய்து எத்தனை மக்கள் நேர்வழி சென்றுள்ளார்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தீனை பின்பற்றுவோர் என்று கூறும் நான் நம் இல்ல திருமணங்களை எளிமையான சுண்ணத்தான முறையில் நடத்த முன்வர வேண்டும். இவ்விஷயத்தில் நாமே பின்தங்கினால் நாட்டு நடைமுறையை பார்த்தால் உறவினர்கள் என்ன சொல்வார்கள் என்று யோசித்தால் எனது ஒரே மகன் ஒரே மகள் என்று பெருமிதத்துடன் கூறி அது கூடும் இது கூடும் என்று நமக்கு நாமே பத்வா செய்து கொண்டால் நம் உயிரை விட மேலான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமண சுண்ணத்தை யார் பின்பற்றுவது? நாம் மறுமையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ விருப்பம் இல்லையா? அற்ப இன்பத்திற்காக முடிவுறாத மறுமையின் இன்பத்தை உதறுகிறீர்களா? அன்பிற்கினியோர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியின் மகள். நபியின் தோற்றத்திலும் நபியின் செயல்பாட்டிலும் ஒத்திருக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று முத்தமிட்டு வரவேற்பார்கள். தன் மகளை நீ சொர்க்கத்தின் தலைவி என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது மரண வேளையில் தன் சகோதரி அஸ்மாவை அழைத்து, யாஸ்மா யாஸ்மா, ஒருவேளை நான் மரணமாகிவிட்டால் கஃபன் துணி என் மீது போர்த்தப்பட்டு விட்டால் பகல் நேரத்தில் அந்த செயலை செய்யுங்கள், செய்யாதீர்கள், இரவுடைய நேரத்தில் அந்த செயலை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஐந்து ஆறு துணி போட்டு சுற்றப்படும் ஒரு பெண்ணுடைய உடலுடைய கஃபன் அது போர்த்தப்பட்டிருந்தாலும் என் உடலுடைய வடிவத்தையோ என் உடலையோ ஆண்கள் பார்த்துவிடக் கூடாது என்று சொன்னார்கள். கணித்துக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். திருமணத்தில் நீங்கள் போட்டோ வீடியோ எடுப்பதற்கு முன்னால் இறுக்கமான ஆடைகளை அணிந்து உரையான ஹிஜாபின்றி உங்கள் உடலின் அழகை மகுரமல்லாத ஆண்கள் மக்கள் பார்ப்பதற்கு வேண்டுமென்றே வெளிப்படுத்துவதற்கு முன்னால் இந்த பெண்களுடைய வரலாறை உங்கள் உள்ளத்தில் கொஞ்சம் பதிய வைத்து பாருங்கள். உங்களின் உள்ளம் இன்ஷா அல்லாஹ் உத்தம். யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லா, ஓ அத்தகைய ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த முறைப்படி வாழ்ந்து சுன்னத்தை பின்பற்றி நாம் அனைவரும் சொர்க்கம் செல்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் என்று கூறி துஆ செய்தவளாக என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 25